அவர் அவர்ன்றது நான் சொல்றது ஒரே ஆள் தான், நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். நெவர் சீன் பிஃபோர் உதய் ஒரு மஞ்சிமா, அண்ட் நெவர் சீன் பிஃபோர் சூரி, அதை நீங்க பாப்பீங்க இந்த படத்துல. கதையை நம்பி படம் எடுக்கிற ஒரு நல்ல கம்பெனி லைக்கா. Hi, this is Tara. So, இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காரு. மதுரைக்கே வந்து பெருமை சேர்த்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ தூரமோட டைரக்டர் கௌரவ் நாராயணன் தான் இருக்காரு. இங்க வந்து நம்ம ரேடியோ மிர்ச்சி டீம் வந்து ஒரு படையா திரண்டு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அவரும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பாரு நினைக்கிறேன். சோ என்ன சொல்றாரு எது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? முதல்ல என்னோட தூங்கா நகர மக்களுக்கு கூடான கூட நன்றி. இங்க இருந்து போய் எவனும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அதுல வந்து நானும் ஜெயிச்சுட்டு வரேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சார், ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. சோ அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுலதாங்க பிபி பிரஷர் எல்லாம் ஏறுது. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து காஸ்டிங் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ராதிகா மேம் இருக்காங்க, எம் எஸ் பாஸ்கர் சார் இருக்காரு, சூரி சார் இருக்காரு, மஞ்சிமா மோகன் சோல், அது எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? டேனியல் பாலாஜி சார் இருக்காரு, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் பிளஸ் எந்த ஈகோ இல்லாதவங்க. சோ எனக்கு இது ஒரு மூணாவது படம் தான். பட் ராதிகா மேடம்லாம் 1000 போயிட்டே இருக்கு. எம் எஸ் பாஸ்கர் சார் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, சூரியன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உதய் சாரும் ஆல்ரெடி 7 முடிச்சுட்டு 8th மூவி எனக்கு டன், பிக்ஸ் பிக் மூவிஸ். யார்ட்டுமே ஈகோ இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அந்த படை இருக்கு பாத்துங்க, அந்த படை தான் வந்து மூல காரணம் இப்படை வளர்றதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் அந்த பெரிய ஹீரோஸ் அவங்களோட எப்போ உங்க மீட்டப் நடக்கும்? ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருக்கேன் ப்ரெசன்ட்லி, ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு ஸ்கிரீன் பிளே. என்னன்னா இந்த படத்தை ஒரு ஆள், ஒரே ஒருத்தர் அவர் வந்தால் மட்டுமே அந்த கதை சாத்தியமாகும். எஸ், அவர் வரல அவர் அவர்ன்றது நான் சொல்றது ஒரே ஆள் தான், நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவர் வரல அப்படின்னா அந்த கதையை தூக்கி வச்சுட்டு அடுத்த கதை நான் பண்ண போயிட்டு இருவேன். இப்படை வெல்லும் படத்தை ஏன் பார்க்கணும், எனக்கு அதுக்கான ரீசன்ஸ் மட்டும் ஒரு நாலு ரீசன் சொல்லுங்க. அப்படியே தியேட்டர்ல வந்து ஏன் இப்படை வெல்லும் படத்தை தியேட்டர்ல வந்து ஏன் பார்க்க வேண்டும்? நல்ல கேள்விங்க. நான் கஷ்டப்பட்டு காசு போட்டு நாங்களும் படம் எடுத்துட்டோம், சொல்லிதான் ஆகணும். ஸ்கிரீன் பிளே எச் ஆஃப் த சீட் த்ரில்லரில் உங்களை உட்கார வச்சு ரிப்டிக்லையும் காமெடி பண்ணி ஒரு அழகான ஃபேமிலியும் காட்டி 2 மணி நேரம் 19 நிமிஷம் உங்களை ஒரு சீன் போர் அடிக்க விடாம இந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போவோம். அதுக்கு இயக்குனராக நான் கேரண்டி. நெவர் சீன் பிஃபோர் உதய் ஒரு மஞ்சிமா, அண்ட் நெவர் சீன் பிஃபோர் சூரி, அதை நீங்க பாப்பீங்க இந்த படத்துல. அடுத்ததான் லைக்கா. ஸோ கதையை நம்பி படம் எடுக்கிற ஒரு நல்ல கம்பெனி, அதாவது நான் வேற மாதிரி சொல்லுவேன், சதையை நம்பி படம் எடுக்கிற கம்பெனிகள் மத்தியில் கதையை நம்பி படம் எடுக்கிற ஒரு நல்ல கம்பெனி லைக்கா. சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்றீங்க. ஆரம்பமா சொல்லுங்க.